ஹாய் வாஸ், இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் எக்கு ப்ளஸ் வெஜிடபிள் நூடுல்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா டிகாக்ஷன் மாதிரி கொதிக்க வச்சு இந்த நூடுல்ஸை அதில் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா அவிய வச்சு எடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா, அப்போ தான் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நூடுல்ஸ் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு தண்ணியை இருத்துடணும். அதுக்கப்புறம் உடனேவே பச்சை தண்ணியை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நூடுல்ஸை பக்குவமாக அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான காய்கறிகளையும் சாஸையும் என்னன்னு பார்ப்போம். ஒரு கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் சீவிக்கணும். கொஞ்சம் ஒரு கப்பு முட்டைக்கோசு, ஒரு கொடமிளகா, ஒரு கொஞ்சம் பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். 3 முட்டை, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் நைஸாக நறுக்கின இஞ்சி, அரை டீஸ்பூன் நைஸாக நறுக்கின வெள்ளைப்பூடு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு, அரை ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, அரை ஸ்பூன் வெனிகர், அரை ஸ்பூன் சோயா சாஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன், தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அஜினோமோட்டோ சால்ட்டு. இப்போ ஒரு பேன் எடுத்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுங்கள், நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு, கொடமிளகா எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, 3/4 வெந்தால் போதும். இப்போ இது 3/4 வெந்துருச்சு. இப்போ எல்லா சாஸையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவு மிளகுத்தூளை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி சாஸையும் ஆட் பண்ணிடுங்க, க்ரீன் சில்லி சாஸையும் ஆட் பண்ணிடுங்க, இந்த வெனிகரையும் ஆட் பண்ணிடுங்க, சோயா சாஸையும் ஆட் பண்ணிடுங்க, அஜினோமோட்டோ சால்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதுவும் முக்கால் பதம் வெந்ததும் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த நூடுல்ஸையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி இப்போ நூடுல்ஸ் நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சுவையான வெஜிடபிள் ப்ளஸ் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.